கசடு கழிவு மேலாண்மை மற்றும் முழு சுகாதாரத்தின் மதிப்பு சங்கிலி. வீடு கட்டும்போது நாம் வாங்கும் குழாய், ஷவர் மற்றும் பைப்புகளுக்கு நல்ல தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை வாங்கி கழிப்பறை மற்றும் குளியலறையை அழகுபடுத்தி பயன்படுத்துகிறோம். ஆனால் செப்டிக் டேங்க் அமைப்பதில் நாம் அதிக கவனம் செலுத்துவதில்லை. சுற்றுச்சூழலுக்கும் நம் சுகாதாரத்திற்கும் மிக முக்கிய அமைப்பான செப்டிக் டேங்குகள் முக்கியத்துவம் இன்றியே உள்ளன. செப்டிக் டேங்க் கட்டுமானம் பற்றிய போதுமான விழிப்புணர்வு இல்லாமையே இதற்கு காரணம். அதிலுள்ள குறைபாடான வடிவமைப்பு, தரமற்ற கட்டுமான முறைகள், இதனால் ஏற்படும் நேர்முக மறைமுக சுகாதாரம் மற்றும் சுற்றுப்புற சீர்கேடுகளை அவர்கள் உணர்வதில்லை. இதன் விளைவாக குழந்தைகளும் பெரியவர்களும் வயிற்றுப்போக்கு மற்றும் உடல் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். ஒரு கட்டிடத்தின் வரைபடம் கட்டிடம் கட்டி முடிக்க ஏதுவாகவும் அதில் மனிதர்கள் வாழவும் தகுதியாக இருக்க சில முக்கிய விதிமுறைகள் உள்ளன. இவ்விதிமுறைகளை பின்பற்ற தவறினால் எந்த ஒரு கட்டிட வரைபடமும் அரசால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கழிப்பறை கோப்பையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வளைவு குழாய் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்க வேண்டும். அதுபோன்ற கோப்பையை பொருத்தாத எந்த ஒரு கட்டிட வரைபடமும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. செப்டிக் டேங்க் சதுப்பு நில பகுதிகளிலோ, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகளிலோ அல்லது நீர் தேங்கி நிற்க ஏதுவாக உள்ள இடங்களிலோ அமைக்கப்படக்கூடாது. செப்டிக் டேங்க் கட்டுமான பணிகள் பற்றி விவரமாய் தெரிந்து கொள்வோம். செப்டிக் டேங்கின் அடித்தளம் மற்றும் மேல்தளம் கான்கிரீட் கலவையால் போடப்பட வேண்டும். சுற்றுச்சுவர் செங்கற்களால் கட்டி காற்று புகாமலும் நீர்க்கசிவு ஏற்படாதவாறும் உட்புறம் சிமெண்டால் பூசப்பட வேண்டும். செப்டிக் டேங்க் என்பது இரு அறைகளை கொண்ட அமைப்பு. இரு அறைகளிலும் மேற்பகுதியில் 2:2 என்ற அளவில் மூடிகளிட்டு வெளிப்புறமாக திறக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். கப்பி போன்ற எளிதில் நீர்க்கசிவு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு அமைப்பை உருவாக்கக்கூடாது. அது சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்கும். செப்டிக் டேங்குகள் குறைந்தபட்சமாக 2 அடி 6 அங்குலம் அகலமும் நீர்மட்டத்தின் அளவு குறைந்தபட்சமாக 3 அடி 4 அங்குலம் ஆழமும் மற்றும் குறைந்தபட்சமாக 1 கன அடி திரவ கொள்ளளவு கொண்டதாகவும் இருக்க வேண்டும். தொட்டிகள் அகலத்தை காட்டிலும் நீளத்தில் 2-4 மடங்கு நீளம் கொண்டதாய் இருக்க வேண்டும். செப்டிக் டேங்கில் உள்ள நீர் வெளியேறும் குழாய் கண்டிப்பாக உறிஞ்சிக் குழியுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மீறி அமைக்கப்பட்ட தொட்டிகள் பொது சுகாதாரத்திற்கு கேடுகளை விளைவிக்கும். அரசால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. உறிஞ்சிக்குழி அமைப்பது பற்றி விவரமாய் தெரிந்து கொள்வோம். உறிஞ்சிக்குழி தரை புரைத்தன்மை உடையதாக அமைய பெற வேண்டும். செப்டிக் டேங்க் என்பது நீர்க்கசியாத அமைப்பு மற்றும் உறிஞ்சிக்குழி நீரை உட்புறமாக வெளியேற்றும் தன்மை உடைய அமைப்பாகும். தரை மட்டத்திற்கும் வருடம் முழுவதாய் காணப்படும் அதிகபட்ச நிலத்தடி நீர்மட்டத்திற்கும் இடையேயான உயரம் 6 அடி 7 அங்குலத்திற்கு அதிகமாக இருக்கும் இடங்களிலும், குடிநீர் ஆதாரங்களிலிருந்து குறைந்தபட்சமாக 9 அடி 11 அங்குலம் தொலைவிலும் உறிஞ்சிக்குழி அமைய பெற வேண்டும். 6 அடி 7 அங்குலத்திற்கு குறைவாக இருக்கும் இடங்களில் குடிநீர் ஆதாரங்களிலிருந்து குறைந்தபட்சமாக 33 அடி தொலைவில் உறிஞ்சிக்குழி அமைய பெற வேண்டும். இவையே குடிநீர் மாசுபடுவதை தடுக்கும். இந்த விதிமுறைகளை உள்ளடக்கிய கட்டிட வரைபடங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும். செப்டிக் டேங்க் அமைப்பதில் நாம் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி தெரிந்து கொள்வோம். செப்டிக் டேங்கை
கசடு கழிவுகளை அகற்றம் செய்ய வசதியில்லாத இடங்களில் அமைக்கக்கூடாது. செப்டிக் டேங்கின் மேல் எந்த கட்டிட அமைப்பும் கட்டக்கூடாது. செப்டிக் டேங்க் கழிவுகளை அகற்றுவதற்கு ஏதுவான இடத்தில் அமைக்கப்பட வேண்டும். செப்டிக் டேங்கிலிருந்து வெளியேறும் நீர் கழிவு நீரே. ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் செப்டிக் டேங்கிலிருந்து கழிவு நீர் திறந்த கால்வாய் வழியாகவோ அல்லது நீர்நிலைகளுக்குள்ளோ செல்ல அனுமதிக்கக்கூடாது. செப்டிக் டேங்கின் அளவானது ஒரு வீட்டில் உள்ள நபர்களின் எண்ணிக்கைக்கேற்ப சரியான விகிதத்தில் அமைக்கப்பட வேண்டும். அது மிகவும் பெரியதாகவோ சிறியதாகவோ அல்லது ஆழமானதாகவோ இருக்கக்கூடாது. 5 நபர்கள் உள்ள வீட்டிற்கான செப்டிக் டேங்கின் அளவு குறைந்தபட்சம் 2 அடி 6 அங்குலம் அகலமும், 4 அடி 11 அங்குலம் நீளமும், 3 அடி 5 அங்குலம் திரவ கொள்ளளவு கொண்டதாகவும் இருக்க வேண்டும். 10 நபர்கள் உள்ள வீட்டிற்கான செப்டிக் டேங்கின் அளவு குறைந்தபட்சம் 3 அடி அகலமும், 6 அடி 7 அங்குலம் நீளமும், 4 அடி 7 அங்குலம் திரவ கொள்ளளவு கொண்டதாகவும் இருக்க வேண்டும். 15 நபர்கள் கொண்ட வீட்டிற்கான செப்டிக் டேங்கின் அளவு குறைந்தபட்சம் 3 அடி அகலமும், 6 அடி 7 அங்குலம் நீளமும், 6 அடி 7 அங்குலம் திரவ கொள்ளளவு கொண்டதாகவும் இருக்க வேண்டும். 20 நபர்கள் உள்ள வீட்டிற்கான செப்டிக் டேங்கின் அளவு குறைந்தபட்சம் 3 அடி 7 அங்குலம் அகலமும், 7 அடி 6 அங்குலம் நீளமும், 5 அடி 11 அங்குலம் திரவ கொள்ளளவு கொண்டதாகவும் இருக்க வேண்டும். நமது சுகாதாரத்தில் செப்டிக் டேங்குகளின் பங்கு மிக முக்கியமான முறையான வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் 2-3 வருடத்திற்கு ஒரு முறை கசடு கழிவுகளை நீக்கி பாதுகாப்பாக எடுத்துச் சென்று சுத்திகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக அகற்றி மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமே தமிழகம் முழு சுகாதார தமிழகமாக பயணிக்க முடியும்.